வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்ப செட்டிநாடு ஸ்டைல்ல கருணக்கிழங்கு மசியல் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாங்க. அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே எடுத்து வச்சிட்டேன். இப்போ 400 கிராம் பக்கம் கருணக்கிழங்கு எடுத்துங்க. மேல் துளசி விட்டு சின்ன சின்னதாக நறுக்கி குக்கர்ல 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சா போதும். இப்போ தண்ணியை வடிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாங்க. கூடுதலாக எண்ணெய் விட்டு மசியல் செய்யும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ கடுகு வெடிச்சிட்ருக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் சோம்பு. லேசாக உளுந்து செவந்து வரட்டும். நல்லா வறுபட்டுருச்சு. இது கூட 15 to 20 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 4-5 பூண்டுப்பல் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சிறிதளவு கருவேப்பிலை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமெல்லாம் வதங்கும் போதுங்க ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்து நம்ம வதக்கிக்கலாங்க. நான் இன்றைக்கி இதில் சேர்த்தாமல் தவிர்த்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் கூடுதல் காரத்துக்கு சுவைக்கு ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டுப்பல் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 2 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்துருக்கேன், இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக மிளகாய் தூள், அவங்கவுங்க காரத்துக்கு இருந்தளவு சேர்த்திக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கலாம். இப்போ மசிச்சு வச்சுருக்கிற கருணக்கிழங்கை சேர்த்திக்கலாம். இப்போ 1 சேர நல்லா கலந்து விட்டுக்கலாம். கிழங்கோட பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 2 to 3 நிமிஷம் வதக்கின பிறகு புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுலைங்க. புளி எடுத்து 1/2 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ புளித்தண்ணியை சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக புளித்தண்ணியில் கரைச்சி விட்டுக்கணும். இது கூடவே கொஞ்சம் உப்பு பத்தல, உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ புளித்தண்ணி ஊற்றினது கொஞ்சம் நல்லா வெந்து சுருண்டு வரட்டுங்க. மசியல் கொஞ்சம் திக்காகிட்டு 2 to 3 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ மசியல் வந்து 4 to 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. தேவையான பக்குவத்துக்கு திக்காக வந்துடுச்சு. இது சூடாருனா உனி கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும். இப்போ மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மல்லித்தலை சேர்த்தியாச்சுங்க. நல்லா மணமாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ சுற்றிலும் லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா திக்காக சுருண்டு வரணும். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். மசியல் தயாராகிடுச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாம். இப்போ சூப்பராக சுவையான அருமையான செட்டிநாடு ஸ்டைலில் கருணக்கிழங்கு மசியல் செய்திருக்கேங்க. இது வந்து எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சைடிஷாக சேர்த்துக்கலாம். அது போக வெறும் சாதத்து கூட சேர்த்து சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் பல சமையல் குறிப்புகளுடன் சந்திக்கிறேன்.